இந்தியா பங்களாதேஷ் இடையேயான கூட்டு ஆலோசனை ஆணையக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் பங்களாதேஷ் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல் மேமனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். ரோஹிங்கியா விவகாரம், எரிசக்தி, இருதரப்பு வர்த்தகம், எல்லை தொடர்பான விஷயங்கள் உள்ளிட்டவை இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. 6 பொதுவான நதிகளான மோனு, முகுரி, கோவாய், கோம்கி, கர்லா, தூத்குமார் ஆகிய நதிகளில் நீர் பங்கீடு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.